ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஃப்ரூட் பிளான்ஸ் ரிவ்யூ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரூட்ஸ் பிளான்ஸை பாருங்கள். இதை பாரு, கட்டுங்க. இதை வந்து க்ரீன் ஆப்பிள் பியர். இப்போ பாரு, நான் கட் பண்ணி காட்டுறேன். சிரிப்பு பண்ணிடு பாருங்கள். இது க்ரீன் ஆப்பிள் பியர் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்வீட்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. என் பொண்ணு வந்து என்ன பண்ணுறா, என் பொண்ணு திட்டுறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ஃப்ரூட் செடி வச்சுருந்தா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். வாங்க நெக்ஸ்ட் பிளான்ட் போகலாம். அங்கே காட்டுமா, உள்ளே காட்டுமா, கீழே இங்கே 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 அங்கே அப்படி காட்டு கீழே. ஆ, இங்கே பாருங்கள். இது வந்து பார்பிளாஸ் செடிங்க. இப்போ நம்ம கட் எடுக்கிறோம் பாருங்கள். இது வந்து பார்பிளாஸ் செடி. அப்படியே கட் பண்ணி இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. நம்ம கேன்சரை குணப்படுத்துறது, ஹார்ட் அட்டாக் எல்லாமே இது ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த மாதிரி பிளான்ஸ் கிடச்சா சாப்பிடுங்க. கொஞ்சம் புளிப்பும் நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கணும். ஸ்வீட்டும் சேர்த்துக்கணும், புளிப்பும் சேர்த்துக்கணும். இது கொஞ்சம் ஸ்வீட்டும் புளிப்பும் இருக்கிற மாதிரி இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் பிளான்ட் போகலாம். இதை பாருங்கள். இதான் வந்து மல்பெரி. இந்த மல்பெரி வந்து இந்த மாதிரி கிட்டவாமா, இது பாருங்கள். இதான் மல்பெரி. இந்த மாதிரி பிளாக் ஆன பிறகு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இதை சாப்பிட்டோன்னா புளிப்பே இருக்காது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப்ஸ் எப்படி இருக்கும், கிரேப்ஸ் சாப்பிட்டா, க்ரீன் கிரேப்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சீட்லெஸ் அந்த டேஸ்ட் வரோங்க. வாங்க நெக்ஸ்ட் போகலாம். இது நான் காயாக என்னன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் நான் கட் பண்ணி காட்டுறேன். காயாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஜூஸ் போட்டுப்போம். அன்னைக்கு தான் இது இந்த கையில் பிடிச்சிக்கியா. பாருங்க, இது வந்து பகவான் மாதுளை நினைக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முத்தணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. நம்ம என் பொண்ணு அப்படியே திரும்புறா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வளர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஹெல்த்தியான இதுதான், நம்ம ஹெல்த்தியானது, நம்ம மருந்து போடலை, எந்த கெமிக்கல்ஸும் அடிக்கலை, நல்லா ஃப்ரெஷ்ஷானது. இந்த மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ் வளர்த்து சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, ஹெல்த்தியாக லைஃப் வாழுங்க. என் பொண்ணு ரொம்ப சிரிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் பிளான்ட்ஸுக்கு போவோம். அதெல்லாம் கட் பண்ணிடணும். இது வந்து சாத்துக்குடிங்க. ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் பாருங்கள், இது சின்னதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு. வாங்க கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், சாத்துக்குடி. இது எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் சாத்துக்குடியா என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். நார்மல் தாங்க,
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது, அப்பயே கொஞ்சம் கட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் கவனிக்கலை. அது வந்து கட் ஆகிட்டு இருக்குது, அது வந்து இந்த முனை வந்து கட் ஆகிருக்கிறதுனால அது காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் பிரிக்காம விட்டுட்டேன். கொஞ்சம் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ஃப்ரூட் பிளான்ட்ஸ் வளங்க, கெமிக்கல் இல்லாத ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, எல்லோரும் ஹெல்த்தியாக இருங்க. என்னோடய சேனலை பாருங்கள், என்ன எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கேட்கல. நீங்கள் வந்து என்னோடய சேனலை பாருங்கள், நீங்களும் என்னை பார்த்து நாலு செடி வாங்கி வளங்க, ஹெல்த்தியான லைஃப் வாழுங்க. தேங்க்யூ. இந்த பாருங்கள், இந்த ஃப்ளூ இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அப்படியே இப்படி எடுத்து இந்த மாதிரி அப்போ இப்படி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். காவடியா இருக்குல்ல, மேல தூக்கி இருக்கு, அப்படியே நல்லா இருக்கும் பாருங்க. ஏண்டி எதுக்கு மோண்டு காட்டு? ஏ அப்புறம் காமெடி பிடிச்சி படி போட்டு போறாங்க, விட்டுரு இப்படி நிக்கிதா, அப்புறம் காமெடின்னு சொல்லிட்டு காமெடி பிடிச்சி நினைச்சிட்டு போறான் அப்படி.